மன்னார் ஆஸ்பத்திரியில் மரணம் சுகாதார அமைச்சின் விசேட குழுவினர் மன்னார் விரைவு என்பது இன்றைய தினகரன் பிரதான தலைப்பு செய்தி வைத்தியசாலைக்கு நேரில் சென்று விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு சுகாதார அமைச்சர் நலிந்த பணிப்பு என்பது இன்றைய தினகரன் பத்திரிகை செய்தி அதை செய்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட தாய் சிசு மரணம் மக்கள் சூழ்ந்ததால் பதற்றம் உரிய விசாரணை நடத்ததாக உறுதி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் அது செய்திகள் பிரதானமாக இடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மன்னார் பொது வைத்தியசாலையில் மகப்பேற்றுக்காக அனுமதிக்கப்பட்ட தாயும் சேயும் கடந்த செவ்வாய்க்கிழமை உயர்ந்ததை அடுத்து பிரதேச மக்கள் பதற்றமடைந்து வைத்தியசாலைக்கும் படையெடுத்த நிலையில் அங்கு அல்லோல நிலைமை ஏற்பட்டது இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் பூரண விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி வழங்கப்பட்டது மன்னார் பட்டித்தோட்டத்தை சேர்ந்த இளம் பெண் வ இருபத்தொன்பது வயது அதே போல அவர் தடந்த அதிகாலை மன்னார் பொது வைத்தியசாலையில் மகப்பேற்றுக்காக சேர்க்கப்பட்டார் செவ்வாய்க்கிழமை மாலை பத்தொன்பதாம் தேதி மாலை பிரசவம் நடைபெற்ற போது குழந்தை இறந்து பிறந்ததோடு சிறிது நேரத்தில் தாயும் இறந்திருக்கிறார் இந்த செய்தி உறவினர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்ட பின்னர் பிரதேச மக்கள் வைத்தியசாலைக்குள் படையெடுத்தவினால் வைத்தியசாலை அல்லூலமாக காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது எனவே இருவரதும் மரணத்தின் மர்மம் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என மக்களால் முன்வைக்கப்பட்ட மக்களால் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அமைவாக உடனடியாக பூரண விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக சம்பந்தப்பட்ட தரப்பினர் தெரியாத இத்தொடர்பில் வடமாக ஆளுநர் கவனத்து கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமாக இருப்பதற்கான இந்த சம்பவம் தொடர்பாக இப்போது விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு சுகாதார அமைச்சர் இது தொடர்பான விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்நிலையில் மத்திய சுகாதார அமைச்சினுடைய செயலாளரினால் அமைக்கப்பட்ட விசேட குழு நேற்று புதன்கிழமை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மாவட்ட ரீதியாக விசாரணை முன்னெடுக்கப்பட உள்ளதோடும் வடமாகாண சுகாதார அமைச்சிடமும் விசாரணைகளை முன்னெடுக்க கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது விசாரணையின் முடிவில் தவறமை கண்டுபிடிக்கப்பட்டால் உரியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பாக இப்போது தீவிரமாக அரசாங்கம் கவனம் எடுத்திருக்கிறது அமைச்சர் நளின் தாசஸ் அவர்கள் சுகாதார அமைச்சர் அவர்களும் இது தொடர்பான விடயங்களை கவனம் எடுத்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு அறிவித்திருக்கிறார் எனவே அது தொடர்பாக அமைக்கப்பட்ட சுகாதார அமைச்சருடைய குழுவினர் மன்னாருக்கு சென்று இப்போது அது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது